சரி, இப்ப வாய் வைக்காமே எப்படி பலூன் ஊதுறதுன்னு நம்ம செஞ்சு பார்க்கமா? அதுக்கு அம்மா கிட்ட போய் பேக்கிங் பவுடரும் வினிகரும் வாங்கிட்டு வாங்க. நான் போய் வாங்கிட்டு வாங்க அம்மா கிட்ட. அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டியா? அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? பா, நாங்கள் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம்ப்பா. பாப்பாவுக்கு போர் அடிக்கலாம், அதனால் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் வினிகரும் பேக்கிங் சோடாவும் தேவை. பாப்பாக்கிட்ட கொஞ்சம் கொடுத்தனுப்புப்பா. போங்கம்மா, அவங்க தருவாங்க, வாங்கிட்டு வாங்க. ஓகே, வெரி குட். இதுதான் பேக்கிங் சோடா. இது பன்னு கேக்கு இதெல்லாம் சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இதை கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. இதுதான் பேக்கிங் சோடா. இது கிச்சனில் இருக்கும், அம்மா வச்சுருப்பாங்க. இதுவும் வினிகரு, இதுவுமே சாப்பிட்றதுக்காக சாப்பாட்டில் ஆட் பண்ணுறதுக்காக அம்மா கிச்சனில் வச்சுருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி பலூனை ஊதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கமா, வாய் வைக்காம. சரி, இதுக்கு பாட்டில் ஒன்று வேணுமே. அங்கே ஒரு பாட்டில் தெரியுது பாருங்க, எடுத்துகிட்டு வாங்க. ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்ப்பா. பிளாஸ்டிக் பாட்டில் தான், ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலு, பிளாஸ்டிக் பாட்டில் தான். இப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம், எப்படி பலூனை ஊதுறது அப்படின்னு சொல்லி பார்க்குமா? சரிப்பா. சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பேக்கிங் பவுடரை இதுலேருந்து வெளில எடுத்துக்கிறோம். இது பேக்கிங் பவுட்ரு, கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. வெரி குட். இது பேக்கிங் பவுட்ரு, இங்கே வச்சிட்டோம். இது பேக்கிங் பவுட்ரு இங்கே வச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த பேக்கிங் பவுடரை இந்த பலூனுக்குள்ளே போடணும்ப்பா. ஓகேவா? இந்த பேக்கிங் பவுடரை எங்கே போடணும், பலூனுக்குள்ளே போடணும். அதுக்காக என்ன செய்கிறோம், இந்த பலூன் எடுத்து இப்படி போடுறோம். கஷ்டமாக இருக்குப்பா, அதனால் போட முடியுது, இருந்தாலும் கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு பேப்பரில், சின்ன பேப்பரில் இப்படி கட் பண்ணி இதில் பேக்கிங் பவுடர் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி கொட்டிக்கிறேன்ப்பா. கொட்டிக்கிட்டு என்ன பண்ணுறேன், இதை அப்படியே இந்த பலூனுக்குள்ளே கொண்டு போயிடறேன்ப்பா. சொல்லாமா? இப்போ பாருங்கள், அப்படியே பலூனுக்குள்ளே என்ன செய்யும், அப்படியே அழகாக இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இந்த பேக்கிங் பவுடரை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும், ஸ்லோவாக தான் பண்ண முடியும். ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது, ஸ்லோவாக பொறுமையாக இந்த பேக்கிங் பவுடரை என்ன பண்ணணும், இந்த பலூனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். வெரி குட். போதும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கும். ஓகேவா? அப்புறம் பலூன் ஊதாமல் பிடிச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகேப்பா. இப்போ என்ன பண்ணிட்டோம், கொஞ்சம் பேக்கிங் பவுடரை இதில் ஆட் பண்ணியிருக்கோம், இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன், பேக்கிங் பவுடர் அதில் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன், உள்ளே எடுத்திருக்கேன், பலூனுக்குள்ளே பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த வினிகரை கொஞ்சம் போது இந்த பாட்டிலில் எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாமா? என்னது வினிகர், சிந்தட்டிக் வினிகர்னு எழுதியிருக்காங்களா, இது வினிகர். இப்போ என்ன பண்ண போகிறேன், வினிகரை கொஞ்சம் இதில் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, ஏன்னா பலூனு வேகமாக ஊதி வெடிச்சிட்டுன்னு வச்சுக்கேன், எல்லாம் மேலே போட்டுருவோம். அதனால் கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. நம்ம எப்படி பலூன் ஊதுறதுன்னு உங்ககிட்ட செஞ்சு காட்டுறேன். இப்போ என்ன பண்ணணும், இதில் நம்ம பேக்கிங் சோடாவை எடுத்திருக்கோம், இதில் வினிகர் எடுத்திருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ இந்த பலூனுடைய மவுத்தை இந்த பாட்டிலுடைய மவுத்தில் கவர் பண்ண போகிறேன். எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்க்கமா,
இப்படி ஓபன் பண்ணி இப்போ பாருங்க கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிட்டேனா? இப்போ பலூன் ஊதிருக்கா ஊதலியா? ஊதலல்ல ஊதலல்ல பலூன் ஊதலல்ல. இப்போ பார்க்கலாமா? இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் தள்ளி உட்காந்துக்கோங்க. வெரி குட். நல்லா இருக்கா பலூன்? நம்ம வாய் வச்சு ஊதாம அதே ஊதிக்கிச்சா? சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கா? பலூன் ஓகேவா? இப்போ இதில் நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? பேக்கிங் சோடாவும் வினிகரும் எடுத்துக்கிட்டோம். வினிகரை இந்த பாட்டிலில் ஒரு 10 ml எடுத்துக்கிட்டேன். அப்புறமே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாவை கொஞ்சம் போது பலூனுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிட்டோம்? கொட்டிக்கிட்டோம் ஓகேவா? அப்புறமேட்டு நான் இந்த பலூனை இப்படி தூக்கினா அப்போ பலூனுக்குள்ளே இருந்த பேக்கிங் சோடாலாம் எங்கே போச்சு? இந்த பாட்டிலுக்குள்ளே போச்சு. பாட்டிலுக்குள்ளே போனோடனே பாட்டிலுக்குள்ளே வினிகர் இருக்கா ஓகேவா? அது கூட ரியாக்ட் ஆகி அது கேஸை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அப்படியே அந்த கேஸ் வெளில போக முடியாமல் அந்த பலூனுக்குள்ளே வந்துச்சு. ஸோ பலூன் ஊதிடுச்சு. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? இதுமாரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா? சரி, இன்னைக்கு இது போதும். நாளைக்கு இதே மாதிரி ஒரு பலூன் ஊதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு வினிகரும் பேக்கிங் சோடாவும் தேவையில்லை. இது இல்லாமலே நாளைக்கு எப்படி பலூன் ஊதுறது அப்படின்னு நாளைக்கு செஞ்சு காட்டுமா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும்.